அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம ஹைடெக் ஐஎஸ் அகாடமி சார்பில் கரண்ட் அஃபேர்ஸ் நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். 2023ல் உங்களுக்கு நிறைய எக்ஸாம்ஸ் வந்து அப்கமிங் வரப்போகுது. பிளஸ் இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா எஸ்ஐக்கான அனௌன்ஸ்மெண்ட்டும் ரீசெண்டாக வெளியிட்டு கூடிய சீக்கிரம் அந்த எக்ஸாமும் நடக்க போகுது. ஸோ டிஎன்பிஎஸ்சி எடுத்துக்கிட்டீங்கன்னா அப்கமிங் குரூப் 1 அண்ட் குரூப் 4 இதற்கான அனௌன்ஸ்மெண்ட் கூடிய சீக்கிரம் வரப்போகுது. இது போக எஸ்எஸ்சி நிறைய எக்ஸாம்ஸ் அப்பப்போ என்ன பண்ணுறாங்க, கால் ஃபார் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த எக்ஸாம்ஸ்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு கரண்ட் அஃபேர்ஸ் வந்து ஒரு மேஜர் ரோல், சரிங்களா? இந்த சப்ஜெக்ட்ல இருந்து உங்களுக்கு நிறைய க்வெஸ்சன்ஸ் வந்து கேக்குறாங்க. சோ அந்த க்வெஸ்சன்ஸ் பேஸ் பண்ணி நம்ம அகாடமி சார்பில் பாத்தீங்கன்னா இன்னைக்கு சில டாபிக்ஸ் நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். அதுல ரீசெண்டா வந்த அப்பாயின்மெண்ட்ஸ் நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். இந்த அப்பாயின்மெண்ட்ஸ் வச்சு நான் உங்களுக்கு நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் என்ன பண்றேன் நான் சொல்றேன். சோ எல்லாத்தையுமே கரெக்டா மட்டும் நோட் பண்ணிக்கோங்க, சரிங்களா? ஓகே, இன்னைக்கு நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போற டாபிக் பாத்தீங்கன்னா அஜய் பங்கா. ஒரு நியமனம், ஒரு இந்தியர் உலக அளவுல ரொம்ப முக்கியமான ஒரு முக்கிய பொறுப்புக்கு வந்திருக்காரு, அது ஒரு வங்கியில, சரிங்களா? சோ என்ன பேங்க்கு வந்திருக்காருன்னா நியூ பிரசிடன்ட் ஆஃப் தி வேர்ல்ட் பேங்க், அதாவது உலக வங்கியோட புதிய தலைவரா இவரை ரீசெண்டா நியமனம் பண்ணியிருக்காங்க. சோ இந்த டாபிக்ல இருந்து உங்களுக்கு க்வெஸ்சன்ஸ் உறுதியா வரும். ஏன்னா இவருக்கு முன்னாடி இன்னொருத்தர் இருந்தாரு, அவர் பேர் வந்து டேவிட் மல்பாஸ். அவரை வேர்ல்டு பேங்கோட பிரசிடென்டா நியமனம் பண்ணப்ப, சோ அதுக்கப்புறம் நடந்த எக்ஸாம்ஸ்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு க்வெஸ்சன்ஸ் வந்து என்ன பண்ணாங்க, செட் பண்ணியிருந்தாங்க, உலக வங்கியின் புதிய தலைவர் யாருன்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. சோ அப்ப ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா டேவிட் மல்பாஸ். இப்ப யாருன்னா, சோ அஜய் பங்கா. அப்ப அவர் வந்து அமெரிக்கர், அதுவே நமக்கு எக்ஸாம்ல க்வெஸ்சனா கேட்டாங்க. அப்ப இந்த அஜய் பங்கா பாருங்க, ஒரு இந்தியர், சரிங்களா? அப்ப இந்த க்வெஸ்சன் நமக்கு வருமா வராதா? சோ உறுதியா நம்மளுடைய எக்ஸாமுக்கு இந்த டாபிக்ல இருந்து க்வெஸ்சன்ஸ் இருக்கு. ஒண்ணு இவரு கேட்கலாம், அல்லது இவரை வச்சு வேற இந்தியர்கள் உலக அளவுல வேற முக்கியமான நியமனத்துல எதுல இருக்காங்க, பேங்க வச்சு நான் உங்களுக்கு என்ன பண்றேன், அடிஷனலா நான் சேர்த்து நான் கொடுக்குறேன், சரிங்களா? ஓகே, சோ அப்ப உலக வங்கியின் புதிய தலைவர், சோ எத்தனாவது பிரசிடென்ட் நமக்கு ரொம்ப முக்கியம், சோ 14 திடீர்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நம்பரை கொடுத்து கூட உங்களுக்கு என்ன பண்ணுவாங்க, க்வெஸ்சன்ஸ் வந்து செட் பண்ணுவாங்க, சரிங்களா? அப்ப இவர் பதவியேற்ற நாள் இந்த மாதிரி நமக்கு க்வெஸ்சன்ஸ் வந்து செட் பண்ணுவாங்க. உலக வங்கியின் புதிய தலைவராக அஜய் பங்கா அதிகாரப்பூர்வமாக பதவியேற்ற நாள் என்ன, இப்படின்னு கேட்டாலும் உங்களுக்கு சொல்ல தெரியணும். சோ 2 June 2023 சப்போஸ் டே மறந்துச்சுன்னா இந்த June 2 பாத்தீங்கன்னா இந்தியாவோட தெலுங்கானாவோட ஃபார்மேஷன், சரிங்களா? தெலுங்கானா தனி மாநிலமாக உருவான நாள் இந்த June 2 தான். சோ இது நீங்க ஈஸியா வச்சுக்கோங்க, சரிங்களா? ஓகே, இவர் இந்த போஸ்டிங் வந்ததுக்கு அப்புறம் இவருடைய சாதனைகள் என்னன்னா, ஃபர்ஸ்ட் வேர்ல்டு பேங்க் குரூப் பிரசிடென்ட் பார்ன் இன் சவுத் ஏசியா. இதுல முக்கியமான வார்த்தை இந்த சவுத் ஏசியா, அதாவது இந்த தென் ஏசியான்னு சொல்லுவாங்க. இந்த பொறுப்புல இருந்து இவர் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் வந்திருக்காரு, இது ஒரு மிகப்பெரிய சாதனை. இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வேர்ல்டு பேங்க் குரூப் பிரசிடென்ட் ஃப்ரம் இந்தியா, அதாவது உலக வங்கியோட தலைவரா ஒரு இந்தியர் வந்திருக்காரு, அது இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் சொல்லி சொல்றாங்க, சரிங்களா? அதனால இந்த பாயிண்ட் வந்து ரொம்ப முக்கியம். ஏன்னா இவருக்கு முன்னாடி வேர்ல்டு பேங்க்ல 1 to 13 வரைக்கும் பிரசிடென்ட் வந்து இருந்திருக்காங்க, ஆனா அவங்க எல்லா பேருமே பாத்தீங்கன்னா அமெரிக்கன் தான் ஃபுல்லா இருந்திருக்காங்க, இந்தியன்ஸ் யாருமே இல்ல, சரிங்களா? ஓகே, இதுக்கப்புறம் இவருடைய நேட்டிவ் பாருங்க, சோ இந்தியால பஞ்சாப். அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமானது, இந்த அஜய் பங்காவுக்கு நம்ம இந்தியாலேயே ரொம்ப முக்கியமான விருது ஒண்ணு ஆல்ரெடி கொடுத்திருக்காங்க. சோ 2016ல பாத்தீங்கன்னா பத்மஸ்ரீ வந்து கொடுத்திருக்காங்க. இந்த பத்மஸ்ரீ பாத்தீங்கன்னா பத்ம அவார்ட்ஸ்ல ரொம்ப முக்கியமானது, சரிங்களா? பத்ம விருதுகள்ல பத்ம விபூஷன், பத்ம பூஷன், இதுக்கடுத்து பத்மஸ்ரீ வந்து வரும், சரிங்களா? இது மூணுமே பத்ம விருதுகள்னு சொல்லுவாங்க. இதுக்கு மேல டாப் வந்து பாரத் ரத்னா, சரிங்களா? அப்ப இந்தியால ஹையஸ்ட் சிவிலியன் அவார்டுன்னு கேட்டா, சோ டாப் 1 பாரத் ரத்னா, சோ 2 பத்ம விபூஷன், 3 பத்ம பூஷன், 4 பத்மஸ்ரீ. ஆனா இந்த மூணு மட்டும் என்ன பேர்ல அழைப்பாங்கன்னா பத்ம விருதுகள் சொல்லுவாங்க. இந்த விருது தான் அஜய் பங்காவுக்கு என்ன பண்ணிருக்காங்க, 2016ல கொடுத்திருக்காங்க. ஓகே, சோ இந்த டாபிக்கை பொறுத்த வரைக்கும் நான் திரும்ப சொல்லிடுறேன், நமக்கு ரொம்ப முக்கியமான வார்த்தைகள் பாத்தீங்கன்னா, அதாவது அஜய் பங்கா பாத்தீங்கன்னா சோ வேர்ல்டு பேங்கோட
புதிய பிரசிடண்டா இவர் வந்து நியமனம் பண்ணியிருக்காங்க. சோ இது நீங்க மனப்பாடம் பண்ண வேண்டியது 14. அதுக்கப்புறம் இவர் பதவியேற்ற நாள் வந்து 2 ஜூன். அதுக்கப்புறம் இவருடைய சாதனைகள் பாத்தீங்கன்னா, சவுத் ஏசியால ஃபர்ஸ்ட் இவரு, நம்ம இந்தியாவிலேயும் ஃபர்ஸ்ட் இவரு. இந்த ரெண்டு சாதனைகள் வந்து இவர் வந்து என்ன பண்ணிருக்காரு, எடுத்திருக்காரு. அதுக்கப்புறம் இவர் இந்தியாவில எங்க, இவருக்கு இந்தியாவில ஆல்ரெடி கொடுத்த விருது வந்து 2016 பத்மஸ்ரீ கொடுத்திருக்காங்க. பத்மஸ்ரீனா என்னன்னு சொல்லி நான் உங்களுக்கு ஒரு அவுட்லைன் நான் கொடுத்துட்டேன் சரிங்களா. ஓகே, ரொம்ப முக்கியம். நெக்ஸ்ட் ஒன் போலாம். இவருக்கு முன்னாடி இதே பொறுப்புல யார் இருந்தாருன்னா, டேவிட் மல்பாஸ். டேவிட் மல்பாஸ் இவர் வந்து 13th பிரசிடண்டா இருந்தாரு. எந்த ஊர்னா அமெரிக்கா. நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருந்தேன், உலக வங்கியோட தலைவரா பொதுவா அமெரிக்கர் தான் இருப்பாங்க. சோ அமெரிக்கரை தாண்டி முதல் முறையாக ஒரு வேற நாட்டுல இருந்து ஒருத்தர் வந்திருக்காருன்னா அது அஜய் பங்கா மட்டும்தான் சரிங்களா. இது வந்து ஒரு மிகப்பெரிய சாதனை. சோ அதனால நமக்கு ரொம்ப முக்கியம். ஆக்சுவலி இவருக்கு என்னன்னா, டேவிட் மல்பாஸ்க்கு போஸ்டிங் நெக்ஸ்ட் இயர் வரைக்கும் இருக்கு. ரீசெண்டா பாத்தீங்கன்னா உலக நாடுகள்ல வந்து இந்த பொருளாதாரம் கொஞ்சம் திவாலாயிருச்சு சரிங்களா. அதனால பாத்தீங்கன்னா இவர் என்ன பண்ணிட்டாரு, போஸ்டிங்க ரிசைன் பண்ணிட்டாரு சரிங்களா. சோ இவரு ரிசைன் பண்ணனால இவருக்கு அப்புறம் இந்த பொறுப்புக்கு வந்திருக்கிறவர் தான் இந்தியாவை சேர்ந்த அஜய் பங்கா சரிங்களா. ஓகே, ஃபர்ஸ்ட் பர்சன் உலக வங்கியோட முதல் தலைவர் யாருன்னு கேட்கலாம். இது ஜி கே சரிங்களா. நம்ம டாபிகோட ஹெட்டிங் வந்து கரண்ட் அஃபேர்ஸ், இது வந்து ஜி கே. சோ இயூன் மேயர் இவர் தான் வந்து ஃபர்ஸ்ட் பர்சனா இருக்காரு சரிங்களா. ஓகே, இப்ப நம்ம கரண்ட் அப்டேட்ஸ் பார்த்துட்டோம். இந்த பேங்கை வச்சு இப்ப நம்ம சில அடிஷனலா சில இன்ஃபர்மேஷன்ஸ் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். ஓகே, அதுல ஃபர்ஸ்ட் பார்க்க போறது இந்த வேர்ல்டு பேங்கோட ஜி கே. ஓகே, உலக வங்கி ஃபார்மேஷன் இது எப்ப உருவாச்சு. சோ 7 July 1944 வேர்ல்டு பேங்க். உலகளவுல பாத்தீங்கன்னா நிறைய பேங்க்ஸ் இருக்கு. அதாவது நம்ம வேர்ல்டு பேங்க் எடுத்துக்கலாம், IMF, அப்புறம் ADB, AIIB, NDB, நிறைய பேங்க்ஸ் இருக்கு. நம்ம இந்தியாவில வந்து RBI இருக்கு, அப்புறம் இந்தியாவில வந்து நேஷனலைஸ் பேங்க் வந்து ஒரு 12 இருக்கு. எப்பவுமே வந்து நம்ம பேங்கிங் பத்தி நம்ம நல்லா படிச்சு வச்சிருக்கணும். நமக்கு ஸ்கூல் புக்ல கூட பாத்தீங்கன்னா பேங்கிங் டாபிக்ஸ் வந்து உங்களுக்கு இப்ப எக்கனாமிக்ஸ் வந்து நிறைய கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே நல்லா தரவா படிச்சு வைங்க. ஒரு பேங்க்னா இதனுடைய செயல்பாடுகள் என்ன, இப்ப RBIனா RBIயோட ஃபங்க்ஷன்ஸ் நம்ம என்ன பண்ணிருப்போம், நல்லா படிச்சு வச்சிருப்போமா. அதே மாதிரிதான் இந்த மாதிரி ஒவ்வொன்றும் படிக்கணும். அப்ப இந்த வேர்ல்டு பேங்க் கிட்ட பாத்தீங்கன்னா நிறைய நாடுகள், இந்தியா, நம்ம இந்தியாவில இருக்கிற மாநிலங்கள் எல்லா பேருமே நிறைய கடன் வந்து இங்க வாங்கியிருக்காங்க. சோ இந்த மாதிரி நிறைய உதவிகள் எல்லாமே இந்த உலக வங்கி வந்து பொதுவா பண்ணுவாங்க. ஓகே, அப்ப இந்த அமைப்பு உருவானதுதான் 7 July 1944. இதோட ஹெட் ஆபீஸ் எங்க இருக்குன்னா வாஷிங்டன் டிசி சரிங்களா. அதாவது அமெரிக்கா தான் சரிங்களா. அமெரிக்கால வாஷிங்டன் டிசில இதோட ஹெட் ஆபீஸ் இருக்கு. டிசி மீன்ஸ் டிஸ்ட்ரிக்ட் ஆஃப் கொலம்பியா. இதுல இன்னொரு விஷயம் நான் கொடுக்குறேன் அடிஷ்னலா, இதே வாஷிங்டன் டிசில வேற என்னென்னலாம் ஹெட் ஆபீஸா இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், IMF, இன்டர்நேஷனல் மானிட்டரி ஃபண்ட், சர்வதேச செலவானி நிதியம், இதோட ஹெட் ஆபீஸ் பாத்தீங்கன்னா வாஷிங்டன் டிசி தான். இதுக்கப்புறம் பெடரல் ரிசர்வ் பேங்க், இதுவும் அமெரிக்கால இருக்கு. அமெரிக்கால முக்கியமான ஒரு வங்கி. இந்த பேங்கோட ஹெட் ஆபீஸும் வாஷிங்டன் டிசி தான். அப்ப நிதின்னு வந்தாலே நம்ம இது சொல்லலாம், வாஷிங்டன் டிசி அமெரிக்கால சரிங்களா. நம்ம பொதுவா வந்து அமெரிக்காவில் வந்து நம்ம நியூயார்க் இந்த மாதிரி படிச்சிருப்போம். அந்த நியூயார்க்ல பாத்தீங்கன்னா இந்த ஐநா இந்த மாதிரி முக்கியமான அமைப்புகளுடைய ஹெட் ஆபீஸ் தான் அங்க இருக்கும் சரிங்களா. நிதின்னு வந்தா நம்ம என்ன பண்ணலாம், மேக்சிமம் நம்ம வாஷிங்டன் நம்ம எடுத்துக்கலாம் சரிங்களா. ஓகே, மொத்தம் 3 சொல்லியிருக்கேன். 1 வேர்ல்டு பேங்க், இதுக்கடுத்து IMF, இதுக்கப்புறம் பெடரல் ரிசர்வ் பேங்க். இது போக பாத்தீங்கன்னா நம்ம இந்தியால வந்து ISRO இருக்கா, இஸ்ரோ. இஸ்ரோ பாத்தீங்கன்னா இவங்க என்ன பண்றாங்க, செயற்கைக்கோள்கள் உருவாக்கி இது வந்து சக்சஸ் பண்றாங்க. ஒவ்வொரு நாட்டிலையும் ஒவ்வொரு பேர்ல ஒன்னு இருக்கும். அதே மாதிரி இதே அமெரிக்கால என்ன இருக்குன்னா நாசா, நாசா இருக்கு. சோ நாசாவோட ஹெட் ஆபீஸும் சேம் எங்கன்னா வாஷிங்டன் டிசி தான். அப்ப மொத்தம் வாஷிங்டன் டிசிலே உங்களுக்கு 4 ஹெட் ஆபீஸ் தான் கொடுத்துருக்கேன் சரிங்களா. இதை நல்லா படிச்சு வச்சுக்கோங்க, இது ஃபுல்லாமே ஜிகே. ஓகே, அடுத்த வேர்ல்டு பேங்க்ல இப்ப வரைக்கும் உறுப்பு நாடுகள் எவ்வளவு பேர் இருக்காங்க, மொத்தம் பாத்தீங்கன்னா 189 நாடுகள் வந்து உறுப்பினரா இருக்காங்க. இது நீங்க இந்த வேர்ல்டு பேங்க்கும் எடுத்துக்கலாம், அப்புறம் IMF நீங்க இதுவும் நீங்க எடுத்துக்கலாம். இந்த ரெண்டுலையும் பாத்தீங்கன்னா ஒரே நேரத்துல ஒரு நாடு வந்து உறுப்பினரா சேருவாங்க. சோ வேர்ல்டு பேங்க் அண்டு IMF சரிங்களா, மொத்தம் 189 நாடுகள் இருக்காங்க. அப்ப லாஸ்டா ஜாயின் பண்ண நாடு எப்படி, கொஸ்டின் கேட்பாங்கன்னா
உலக வங்கியின் 189வது உறுப்பு நாடு எது? இந்த மாதிரி க்வெஸ்சன் கேட்பாங்க. ஆனா இதெல்லாம் யாரும் படிக்க மாட்டாங்க. நம்ம என்ன பண்ணோம், இதெல்லாம் சேர்த்து படிக்கிறோம். ஏன்னா அஜய் பங்காவோட நியமனத்தை வச்சு நமக்கு இதுல ஃபுல்லா ஏதாவது ஒரு க்வெஸ்சன் நமக்கு கேட்பாங்க. கரண்ட் அஃபேர்ஸ் கேட்கலாம், ஜிகே கேட்கலாம், சரிங்களா? நம்ம ரெண்டுமே சேர்த்து படிச்சோம்னா நம்ம ஒரு மார்க் வாங்கிடலாம். ஓகே, அப்ப பாருங்களேன். சோ 189 சேர்ந்தது யாருன்னா நவுரு, சரிங்களா? ஓகே, இதுக்கப்புறம் இதுக்கு முன்னாடி 188 யாருன்னா ஆன்சர் சவுத் சூடான். சவுத் சூடான் 188 ஆன்சர் சவுத் சூடான். இது வந்து சூடான் நாட்டில இருந்து பிரிஞ்ச ஒரு நாடுதான் சவுத் சூடான். இவங்க தான் வந்து 188 இந்த அமைப்புல இந்த பேங்க்ல ஜாயின் பண்றாங்க. நீங்க ரீஜன்ல கூட பாத்துருப்பீங்க, சூடான் நாட்டுல கூட கொஞ்சம் பிரச்சனைகள் நிறைய போய்கிட்டு இருக்கு, சரிங்களா? இது சூடான்ல இருந்து பிரிஞ்சது சவுத் சூடான். நம்ம இன்னும் நம்ம சொல்லணும்னா ஐநா, யூஎன் இருக்காங்க பாத்தீங்களா, ஐக்கிய நாடுகள் அவை, யுனைடெட் நேஷன் ஆர்கனைசேஷன். இந்த அமைப்புல இப்ப வரைக்கும் 193 நாடுகள் உறுப்பினரா இருக்காங்க. இது நிறைய எக்ஸாம்ல ஜிகேல கேட்டிருக்காங்க. ஐநால மொத்த நாடுகள் எத்தனை? 193. ஐநால 193வது கடைசியா இணைந்த நாடு எது? சோ இதுவும் நிறைய எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. ஆன்சர் பாத்தீங்கன்னா சவுத் சூடான். ஓகே, ஆன்சர் சவுத் சூடான். அப்ப சவுத் சூடான் கடைசியா ஐநாலே லாஸ்டா ஜாயின் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி வேர்ல்டு பேங்க்ல 188வது உறுப்பு நாடா சேர்ந்திருக்காங்க, சரிங்களா? ஓகே, அவ்வளவுதான். இந்த டாபிக் பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன பண்ணிருக்கோம், நிறைய ஜிகேஸ் நம்ம கவர் பண்ணிருக்கோம். அதுல ரொம்ப முக்கியமானது இந்த வாஷிங்டன் டிசியை வச்சு நான் உங்களுக்கு 4 ஹெட் ஆபீஸ் நான் கொடுத்துருக்கேன். இது போக கடைசியா ஜாயின் பண்ண நாடுகள் நான் கொடுத்துருக்கேன். இது எல்லாமே நல்லா படிச்சு வச்சுக்கோங்க. இப்ப நம்ம என்ன பார்க்க போறோம்னா, இந்த அஜய் பங்காவோட நியமனத்தை வச்சு உலக அளவுல ரொம்ப முக்கியமான வங்கிகள்ல சோ டைரக்டரா இருக்கிறவங்களையும் பார்க்க போறோம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்தியர்கள் வேற யார் யார் முக்கிய பொறுப்புல இருக்காங்க, இதையும் நான் உங்களுக்கு நான் சேர்த்து நான் சொல்லிடுறேன். பாருங்க, இதுலயும் ஏதாவது ஒரு க்வெஸ்சன் நமக்கு வர்றதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். ஓகே, அதுல ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா சோ இன்டர்மிட் கில் அதாவது சீஃப் எக்கனாமிக்ஸ் ஆஃப் தி வேர்ல்டு பேங்க் குரூப், உலக வங்கியின் தலைமை பொருளாதார அதிகாரியா இப்ப வரைக்கும் இவர் இருக்காரு. அப்ப இவங்க பாருங்களேன், வேர்ல்டு பேங்க்ல நம்ம பார்த்த டாபிக்கோட ஹெட்டிங் அஜய் பங்கா அவர் பிரசிடென்ட். இது போக வேற யார் யார் இருக்காங்க பாருங்க. அப்ப வேர்ல்டு பேங்க்ல இந்தியர்கள் எவ்வளவு பேர் இருக்காங்கன்னு பாருங்க. ஓகே, இவங்களுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா சோ வேற யார் இருக்காங்கன்னா நம்ம அப்படியே ஒவ்வொன்றா பார்த்துட்டு வருவோம். இது போக பாத்தீங்கன்னா ஐஎம்எஃப் இதோடைய ஃபுல் ஃபார்ம் வந்து இன்டர்நேஷனல் மானிட்டரி ஃபண்டு. இந்த பேங்கோட எம்டி அதாவது மேனேஜிங் டைரக்டர், ஐஎம்எஃப் மேனேஜிங் டைரக்டரா யார் இருக்காங்கன்னா கிறிஸ்டலினா ஜார்ஜிவா. இவங்க தான் வந்து ஐஎம்எஃப் சோ டைரக்டரா இப்ப வரைக்கும் இருக்காங்க, ஒரு உமன், சரிங்களா? இதுக்கப்புறம் ஐஎம்எஃப் இதே ஐஎம்எஃப்ல டெப்டி அதாவது இவங்களுக்கு கீழே துணைத் தலைவர் இந்த போஸ்டிங்ல யார் இருக்காங்கன்னா கீதா கோபிநாத் இவங்க இருக்காங்க. இதுல ஐஎம்எஃப் எம்டிஓட டெப்டி இருக்காங்க பாத்தீங்களா, நமக்கு இதுதான் எக்ஸாம்ல நமக்கு கேட்பாங்க, சரிங்களா? ஏன்னா கீதா கோபிநாத் ஒரு உமன் ஒரு இந்தியன், சரிங்களா? ஏற்கனவே நம்மளுடைய எக்ஸாம்ல கீதா கோபிநாத்தை வச்சு ஏற்கனவே க்வெஸ்சன்ஸ் வந்து செட் பண்ணிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு ஒரு 3 க்வெஸ்சன் வரைக்கும் கேட்டிருக்காங்க. ஏன்னா இதே கீதா கோபிநாத் இந்த ஐஎம்எஃப்ல என்ன பொறுப்புல இருந்தாங்கன்னா சீஃப் எக்கனாமிக்ஸ்டா இவங்க இருந்தாங்க, சரிங்களா? அதாவது இந்த பொறுப்பு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இந்தியர்கள் இந்த பொறுப்புல மொத்தம் 2 பேர் வந்து இருந்திருக்காங்க. அதுல ஃபர்ஸ்ட் யாருன்னா ஃபர்ஸ்ட் வந்து ரகுராம் ராஜன். இவர் ஆர்பிஐட 23வது கவர்னர், சரிங்களா? இவருக்கு அப்புறம் செகண்ட் ஜாயின் பண்ணுவாங்க யாருன்னா கீதா கோபிநாத். சோ இவங்க வந்து செகண்டா வந்து இருந்தாங்க. சோ கடைசியா பாத்தீங்கன்னா இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா போஸ்டிங்க ரிசைன் பண்ணதுக்கு அப்புறம் சோ இவங்கள இதே ஐஎம்எஃப்ல வேற என்ன போஸ்ட்ல நியமனம் பண்ணாங்கன்னா சோ டெப்டி எம்டியா இப்ப நியமனம் பண்ணிருக்காங்க. ஓகே, அதனால இந்த ரெண்டுமே நமக்கு ரொம்ப முக்கியம், படிச்சு வச்சுக்கோங்க. ஓகே, இதே மாதிரி ஏடிபி ஏசியன் டெவலப்மெண்ட் பேங்க், தமிழ்ல வந்து ஆசிய வளர்ச்சி வங்கி. இந்த பேங்கோட பிரசிடென்டா யார் இருக்காங்கன்னா சோ மசார் சுகு அசகவா. இன்டர்நேஷனல் வந்தாலே பேர் கொஞ்சம் வாசிக்கிறது கஷ்டமா இருக்கும். சோ நீங்க எது சப்போஸ் பேர் உங்களுக்கு வாயில வரலன்னா ஒரு ஷார்ட் நேமா என்ன பண்ணுங்க, ஏதாவது நீங்க வச்சுக்கோங்க, சரிங்களா?
ஓகே, இவர் வந்து ஏடிபியோட பிரசிடண்டா இருக்காரு. சோ ஏடிபி வந்து பாத்தீங்கன்னா பிலிப்பைன்ஸ் நாட்டில் இதோட ஹெட் ஆபீஸ் வந்து இருக்குது. ஓகே, அதே மாதிரி ஏஐஐபி ஏசியன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்வெஸ்ட்மெண்ட் பேங்க், இது வந்து ஆசிய உள்கட்டமைப்பு முதலீட்டு வங்கி, சரிங்களா? இந்த பேங்கோட பிரசிடென்டா யார் இருக்காருன்னா ஜி லிக்யூன் இருக்காரு. இவர் ரீசெண்டா தான் ரீஜாயின் பண்ணாங்க, சரிங்களா? அப்ப இந்த பேங்க் பாத்தீங்கன்னா எங்க இருக்குன்னா சைனால வந்து இந்த பேங்கோட ஹெட் ஆபீஸ் இருக்கு. சைனால பெய்ஜிங்ல இந்த பேங்கோட ஹெட் ஆபீஸ் இருக்குது. ஓகே, அதனால இது நமக்கு முக்கியம். இதுக்கு அடுத்தது ஆர்பிஐ, நம்ம இந்தியோட பேங்க், ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா. இந்த ஆர்பிஐட கவர்னரா இப்போ வரைக்கும் யார் இருக்காருன்னா சக்தி காந்ததாஸ் இருக்காரு. இவர் ஆர்பிஐட 25th கவர்னர், சரிங்களா? சோ ஏற்கனவே இவருடைய பதவிக்காலம் முடிஞ்சு இப்ப ரீசனா என்ன பண்றாங்க, மேலும் ஒரு 3 ஆண்டுகளுக்கு இவருடைய பதவி காலத்தை இப்ப ரீசெண்டா எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க, சரிங்களா? அதனால இவங்களும் ரொம்ப முக்கியம். இதுக்கு அடுத்தது என்டிபி. என்டிபி இது வந்து ஃபுல் ஃபார்ம் நியூ டெவலப்மெண்ட் பேங்க். என்னன்னு நீங்க டக்குன்னு நேஷனல் நீங்க சொல்லிடக்கூடாது. சப்போஸ் ஃபுல் ஃபார்ம் கேட்டா கூட ஆப்ஷன் ஏல உங்களுக்கு நேஷனல் வச்சிருப்பாங்க, நீங்க அடிச்சிடக்கூடாது, சரிங்களா? என்டிபி நியூ டெவலப்மெண்ட் பேங்க். இந்த பேங்கோட பிரசிடென்ட் தில்மா ரோசப். இவங்க ரீசெண்டா நியமனம் பண்ணுவாங்க, சரிங்களா? இவங்க யாருன்னா பிரேசில் நாட்டோட முன்னாள் அதிபர் தில்மா ரோசப். இவங்க வந்து இந்த பேங்கோட பிரசிடெண்டா வந்திருக்காங்க. இந்த பேங்க் தெரிஞ்சுக்கோங்க, இந்த பேங்கோட பழைய பேர் வந்து பிரிக்ஸ் பேங்க். பிரிக்ஸ் பேங்க்னு சொல்லுவாங்க, பிரிக்ஸ் பேங்க் தான் இதோடைய பழைய பேரு. அதாவது பிரிக்ஸ் கூட்டமைப்பு நாடுகள் இணைந்து உருவாக்கப்பட்ட வங்கி. பிரேசில், ரஷ்யா, இந்தியா, சைனா, சவுத் ஆப்பிரிக்கா, இதுல ஒரு கமா போட்டு எஸ் இருக்கா? ஃபர்ஸ்ட் இதை பிரிக்ன்னு தான் சொல்லுவாங்க, அப்புறம் தான் இது வந்து பிரிக்ஸ்ன்னு சொல்றாங்க. அப்ப 2010ல இதுல சவுத் ஆப்பிரிக்கா கடைசியா ஜாயின் பண்ணாங்க. இதை வச்சுக்க இதுக்கப்புறம் தான் இது வந்து பிரிக்ஸ்ன்னு சொல்லி என்ன பண்றாங்க, அழைக்கிறாங்க. அப்ப இந்த 5 நாடுகள் ஒன்னா சேர்ந்து உருவாக்கப்பட்ட வங்கி தான் இந்த என்டிபி, சரிங்களா? அதுலயும் குறிப்பா எந்த நாட்டோட முயற்சியில இந்த பேங்க் உருவாச்சுன்னா நம்ம இந்தியா. முக்கியமான காரணம் யாருன்னா இந்தியாவோட முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் அவர்கள். சோ இந்தியாவில 4வது பிரிக்ஸ் மீட் 2012ல நியூ டெல்லியில வச்சு நடத்துறாங்க. அப்பதான் இந்தியாவோட முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் அவர்கள் என்ன பண்றாரு, சொல்றாரு, நம்ம 5 நாடுகள் சேர்ந்து வளரும் நாடுகளுக்கு என்ன பண்ணலாம், நம்ம உதவி பண்ணலாம்னு சொல்லி இவங்க ஜாயின் பண்ண இவங்க சேர்ந்து மொத்தமா ஸ்டார்ட் பண்ணதுதான் இந்த என்டிபி. சோ ஃபர்ஸ்ட் பிரிக்ஸ் பேங்க் இப்ப என்டிபியா ரீசெண்டா மாத்திட்டாங்க, சரிங்களா? ஓகே, அதனால இது ரொம்ப முக்கியமானது. இதை பத்தி கொஞ்சம் டீட்டெயிலா நிறைய படிச்சு வச்சுக்கோங்க. ஏன்னா இதோடைய முதல் பிரசிடென்ட், ஏன்னா இந்தியா வைத்த கோரிக்கைனால இதோடைய முதல் பிரசிடண்டா கூட பாத்தீங்கன்னா ஒரு இந்தியரை தான் நியமனம் பண்ணாங்க, சரிங்களா? யாருன்னா கே வி காமத். அப்ப பிரிக்ஸ் பேங்க் அல்லது என்டிபி பேங்கோட ஃபர்ஸ்ட் பிரசிடென்ட் யாருன்னு கேட்டாங்கன்னா ஆன்சர் கே வி காமத். ஓகே, ஏஐஐபி நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம். ஏஐஐபி இதோட பிரசிடென்ட் வந்து ஜீன் லிக்யூன். அதே மாதிரி வைஸ் பிரசிடென்ட் இந்த போஸ்டிங்க்கும் நம்ம ஒண்ணு பார்க்க போறோம். இந்த போஸ்டிங்ல ஒருத்தர் இருக்காரு, யாருன்னா உர்ஜித் பட்டேல். இவரை நீங்க எங்கேயோ கேள்விப்பட்ட மாதிரி இருக்கும், சரிங்களா? உர்ஜித் பட்டேல் வேற யாருமே இல்லை. சோ ஆர்பிஐ ஆர்பிஐ ரிசர்வ் பேங்க்ல முக்கிய பொறுப்புல இருந்தவர், ஆர்பிஐட முன்னாள் ஆளுநர், ஆர்பிஐட 24th. நம்ம 23 யார் பார்த்தோம், ரகுராம் ராஜன் பார்த்தோம், 24 சோ இந்த உர்ஜித் பட்டேல், 25 யாரு சக்தி காந்ததாஸ், சரிங்களா? அப்ப இப்ப உர்ஜித் பட்டேல் ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறம் இப்ப இவர் என்ன பொறுப்புல இருக்காருன்னா ஏஐஐபி பேங்கோட வைஸ் பிரசிடண்டா இவரை நியமனம் பண்ணியிருக்காங்க. சோ அதனால இதுவும் ரொம்ப முக்கியமான ஒரு அப்பாயின்மெண்ட், சரிங்களா? இதுக்கப்புறம் ஏடிபி, அகைன் ஏடிபி நம்ம ஏற்கனவே பார்த்தது. சோ ஏடிபி ஏசியன் டெவலப்மெண்ட் பேங்க், இந்த பேங்கோட வைஸ் பிரசிடண்டா இப்ப யார் இருக்காங்கன்னா அசோக் லவசா. அசோக் லவசா இவரையும் நீங்க எங்கேயோ கேள்விப்பட்டிருப்பீங்க. இவர் எங்கன்னா எலெக்ஷன் கமிஷன், அதாவது தேர்தல் ஆணையம். தேர்தல் ஆணையத்துல இவர் ரொம்ப முக்கிய பொறுப்புல இருந்தவர், சரிங்களா? பொதுவா தேர்தல் ஆணையத்துல உறுப்பினரா 3 பேர் இருப்பாங்க. ஒரு சீஃப் எலெக்ஷன் கமிஷனர், அடுத்தது 2 எலெக்ஷன் கமிஷனர் வந்து இருப்பாங்க, அதாவது தேர்தல் ஆணையர்கள் சொல்லுவாங்க, ஓகேவா? சோ சீஃப் வந்து ஹெட், இவங்களுக்கு கீழே 2 பேர் இருப்பாங்க. இந்த 2 பேர்ல ஒருத்தரா இருந்தவர் தான் இந்த அசோக் லவசா, சரிங்களா? இவர் இந்த போஸ்டிங்ல இருந்தாரு, அப்புறம் என்ன பண்ணிட்டாங்க, இவரை இந்த ஏடிபி பேங்கோட வைஸ் பிரசிடண்டா மாத்தி விட்டாங்க, சரிங்களா? ஓகே, அதனால இது முக்கியம். பொதுவா நீங்க தெரிஞ்சுக்கோங்க, இந்த தேர்தல் ஆணையத்துல 3 பேர் கொண்ட உறுப்பினர்கள், இது 1993ல இருந்து இப்ப வரைக்கும் என்ன பண்றாங்க, கடைபிடிக்கிறாங்க. இதுக்கு முன்னாடி வந்து இவருடைய முறைகள் வந்து அப்பப்ப மாறி இருக்கும், ஆனா
இந்த மூன்று பேர் இருக்கிறது எந்த இயர்ல இருந்துன்னா 1993 சரிங்களா. ஓகே, நம்ம இந்த டாபிக்ல பாத்தீங்கன்னா அப்பாயின்மெண்ட் வச்சு நான் உங்களுக்கு நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் நான் கொடுத்திருக்கேன். இதுல நீங்க நல்லா படிக்க வேண்டிய விஷயங்கள் பாத்தீங்கன்னா இந்த இந்தர்மிட் கில் இவர் பாத்தீங்கன்னா ஒரு இந்தியர், இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கீதா கோபிநாத் இவங்க ஒரு இந்தியர், இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வேற ஆர்பிஐயோட கவர்னர், இது நீங்க ஆல்ரெடி நீங்க படிச்சிருப்பீங்க சரிங்களா. இதுக்கப்புறம் கடைசி ரெண்டு பேர், அப்ப கிட்டத்தட்ட இதுலயே பாருங்க ஒரு நாலு பேர் வந்து இந்தியர்கள் இப்ப வரைக்கும் வெவ்வேறு முக்கியமான பொறுப்புகள்ல இருக்காங்க. சோ அதனால நல்லா படிச்சு வச்சுக்கோங்க. லாஸ்டா பரமேஸ்வரன் ஐயர், பரமேஸ்வரன் ஐயர், சோ இவர் வந்து பாத்தீங்கன்னா நிதி ஆயோக்கோட சிஇஓவா இருந்தவர் சரிங்களா, சிஇஓவா இருந்தவர். இப்ப இவரை பாத்தீங்கன்னா இதே வேர்ல்டு பேங்க்ல சோ சீஃப் எக்கனாமிக்ஸ்டாவும் இவரும் இருக்காரு சரிங்களா. இதே வேர்ல்டு பேங்க்ல சீஃப் எக்கனாமிக்ஸ்டா இதே பரமேஸ்வரன் ஐயரும் இருக்காரு சரிங்களா. ஓகே, இது எல்லாமே நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான டாபிக். நம்ம சோ வேர்ல்டு பேங்கோட பிரசிடென்ட் சோ அஜய் பங்கா இவருடைய நியமனத்தை வச்சு நம்ம இவ்வளவு விஷயங்கள் நம்ம பார்த்திருக்கோம் சரிங்களா. ஓகே, நம்ம இன்னைக்கு கிளாஸ் ஒரு அப்பாயின்மெண்ட்ஸ் நம்ம பார்த்திருக்கோம், இதை ஃபுல்லா நல்லா படிச்சு நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதே மாதிரி கரண்ட் அஃபேர்ஸ் வச்சு நான் உங்களுக்கு அடுத்தடுத்து நிறைய வீடியோஸ் நாங்க அப்லோட் பண்றோம் அகாடமி சார்பில், எல்லாமே நோட் பண்ணுங்க. இதற்கு முன்னாடியே நம்ம அகாடமியில நிறைய வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணிருக்கோம், இதெல்லாமே மறக்காம பாருங்க. சோ அதே மாதிரி ஆப் மூலமா நிறைய குவிஸ் நாங்க கண்டக்ட் பண்றோம், அதுவும் கொஞ்சம் ஃபாலோ பண்ணுங்க. ஓகே, நம்ம நெக்ஸ்ட் வீடியோல சந்திப்போம். தேங்க்யூ. உங்கள் வாழ்வை வளமாக்க உங்கள் வழிகாட்டியாய் ஹைடெக் ஐஏஎஸ் அகாடமி. யுபிஎஸ்சி, டிஎன்பிஎஸ்சி, டிஎன்யுஎஸ்ஆர்பி, டெட், பேங்கிங், ஆர்ஆர்பி அண்ட் எஸ்எஸ்சி, அரசு அதிகாரிகள் மற்றும் அனுபவம் வாய்ந்த பேராசிரியர்களை கொண்டு வகுப்புகள் நடத்தப்படுகிறது. ஆன்லைன், ஆஃப்லைன், ரெகுலர் அண்ட் வீக்கெண்ட் கிளாஸஸ், ஃப்ரீ ஸ்டடி மெட்டீரியல்ஸ், வீக்லி டெஸ்ட், கம்ப்யூட்டர் லேப், மாக் கிளாஸ் ரூம். எங்களின் ஹைடெக் அகாடமி பிளே ஸ்டோர் ஆப்பில் இலவசமாக டவுன்லோட் செய்திடுங்கள். கல்வி சேவையில் ஒரு புதிய சகாப்தம். ஒருமுறை மட்டுமே பயிற்சி கட்டணம், அரசு வேலை பெறும் வரை பயிற்சி. Coaching Institute in Tamil Nadu, Hitech Ias Academy, opposite to SBI Bank, Kumbukar Nagar, Kolathu, Chennai 99. Cell number 9962097000.